ஹாய் உங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பீல். தமிழ் நான் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே ஆகணும். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ 18+ கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட். அந்த காரணங்களால் 18 வயதுக்கு கீழே உள்ள சிறுவர்களும் என்னுடைய சொந்தக்காரர்களும் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் என்று கூறிக்கொள்ளும் பெருசுகளும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதையும் மீறி நீங்கள் பார்த்தால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்று கூறிவிட்டு இந்த வீடியோக்குள்ள போலவாங்க. ஓகேங்களே, வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய சாங்ஸ் கேட்டிருப்போம். சாங்ஸ் கேட்காத மனுஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங்ஸ்ல பல விஷயங்களை நம்ம சின்ன வயசுல மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கேட்கும்போது அடங்கு இப்படியாடா பாட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணியிருப்போம். இது நீ நிறைய வீடியோவில் அங்கங்க பார்த்துருக்கலாம். பட் அதை கம்பேர் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு அல்டிமேட் சாங் ரிவீல், அதாவது நம்ம டபுள் மீனிங் சாங்ஸ்ல உள்ள ஃபுல் மீனிங் நம்ம பார்க்க போறோம். இத வேற என்ன எழுப்பி காட்டுறான், வாங்க பார்க்கலாம். அர்த்தமில்லா வார்த்தைகளின் அர்த்தங்களே எரியணுமா, அதுக்கு இதுதான்டா ஸ்கூல். வெல்கம் பேக் மக்களே, நம்ம பார்க்க போற முதல் சாங் வரலு பொண்ணு அங்க இருக்கு, வளக்க பொண்ணு இங்க இருக்கு, நெல்லுக்கு தொன்னேற எது சொல்லுடைய சித்திரமே. என்ன ஒரு முட்டாப்ப எங்க உரலையும் உலக்கையும் தள்ளி வச்சுட்டான் நம்ம தலைவர், என்ன அழகா குத்துறாரு பாருங்க. இதெல்லாம் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் லூசு பசங்க இல்லை, ஓரளோட தான் சேர்த்து தான் உலக்கைய வச்சிருப்பாங்க. இந்த சாங்கே நான் தப்புன்றேன். சரி புரியுதா, புரிஞ்சதோனோ? அந்த காலத்திலேயே இன்னும் நம்ம ஆளா பாட்டு எழுதி வச்சிருக்கானுங்க, ஓரளி வளக்க. நெக்ஸ்ட் வீடியோ ஆடை விட்டு மீறி உண்டன அழகுகள் துள்ள, இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். என்ன அப்படியே நம்ம தெலுங்கு டப்பிங்ல போய் எடுக்கிற சாங்ல எந்த இடத்துல தூக்கி அந்த மீனிங் வச்சாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு அந்த கவிஞர். என்னதான் தெலுங்கு டப்பிங்கா இருந்தாலும் தமிழ் மீனிங் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு பாருங்க. எங்கேயோ போயிட்டாருங்க. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நெக்ஸ்ட் சார், வெக்கம் விட்டு கேட்டதனால விலகி கொண்டு ஏசேல, பார்த்து போங்க பள்ளோ மேடு உள்ள சால. வெக்கோ விட்டு ஜெயமுருகி கேட்டுட்டாரா, இவங்க சீல விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் கூட சொன்னாங்க பாத்தீங்களா, பார்த்து போங்க பள்ளோ மேடு உள்ள சால. நம்ம அன்றே கணித்தார் சூர்யா, அன்றே கணித்தார் சூர்யான்னு சொல்லியிருக்கோம். நம்ம திரிஷா என்ன அழகாக கணிச்சிருக்காங்க பாருங்க. அப்போவே இப்படி நம்ம ஊர் சாலையில மேடு பள்ளங்கள்லாம் இப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அடி பள்ளங்கள்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா மேடு பள்ளம்னா இருக்கிறதுதான் ரோடே அப்படின்னு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாதாள சாக்கடை திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு நான் குறைஞ்சது இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்ல இருந்தே எங்க ஊர்ல ரோடு மோசமா தான் இருக்குது. தெய்வம் உங்க த்ரிஷா பயங்கரமா கிடைச்சிருக்காங்க. நிறைய போறாண்டா. நெக்ஸ்ட் சாங், அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம், அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம், அசத்திடும் வித்தைகள் என்னில் தாராளம், அசத்திடும் தைகள் என்னில் தாராளம். எதுவா இருக்கும்? I got that one word, I got it. Come here. அட பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன அழகு சொல்லு, நீ தான் தைரியமான அழகு சொல்லு. அட உங்க முடிங்க, ஐயோ அசைகின்ற, அது அசை வரசிதா, அதனால என்ன சொல்றாங்க, அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நம்ம சூர்யா என்ன பண்ணுவாரு அந்த மாட்டன் படத்துல, டபுள் ஆக்ஷனா இருந்து அப்படியே இந்த ரோல கோஸ்டர்ல இருந்து சரிங்கனே வந்து அப்படின்னு ஃபைட் பண்ணுவார்ல, அதனால அசத்திடும் வித்தைகள் எண்ணில் தாராளம் அங்க நிக்கிறாருங்க சூர்யா. வாய பாரு, அன்றே கணித்தார் சூர்யா.
வான்மலையில் நனைந்தால் பயிர்கள் உருவாகும். ஆண்மலையில் நனைந்தால் How do I tell you? I didn't get it. யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் செய்யவும். அடுத்த போற சாங்க பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் இறங்கி சும்மா குத்து குத்துன்னு குத்தி இருப்பாரு. அந்த சாங்க தான் பார்க்க போறோம். ஆட்டம் பாத்தீங்களா பார்த்தாலே போதும் குத்தாலும் நிமிர்ந்துடுமே. இவங்களை பார்த்தா குத்தாலும் நிமிர்ந்துக்குதாமா? குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? How is it possible? It's a medical miracle. Who knows? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. நெக்ஸ்ட் மங்கையில இருந்து ஒரு மனுஷ பைய வந்தாலும் இன்னும் போகலையே வாளு. மங்கையில இருந்து ஒரு மனுஷ பைய வந்தாலும் இன்னும் போகலையாம்ப்பா வாளு. நீ யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல சின்ன வயசுல என்ன சொல்லி வித்துட்டுவாங்க, குரங்கு சட்டை பண்ணாத குரங்கே உனக்கு மட்டும் ஒரு வாள் இருந்திருந்தா நீ ஒரிஜினல் குரங்குன்னு நம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மோரல அந்த சைல்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் லிரிசிஸ் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே கேப்சர் பண்ணி இந்த சாங்ல இறக்கியிருக்காரு. குழந்த மனசுங்க அந்த லிரிசிஸ்ட்க்கு. நீ எங்க இத போய் இத்தனை நாள் தப்பா எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? நெக்ஸ்ட் சுட்ட பால் போல தேகம் தாண்டி உனக்கு அது மேலாட மட்டும் கொஞ்சம் விளக்கு. நம்ம ஹீரோ எவ்வளோ டீசெண்டா, ஹீரோயின் ஹீரோயின் உங்க சேலையை கழட்டுங்க ஹீரோயின் அப்படின்றத கேட்டிருக்காரு பாத்தீங்களா? ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா ஹீரோ, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா வில்லன். அங்க நிக்கிறாருங்க நம்ம வைரமுத்து பா. அப்படி இல்ல என்னமா எழுதியிருக்காருல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வி கேம் டு அன் எண்ட். இது வரைக்கும் 10 சாங்ஸை கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம் நினைக்கிறேன். அந்த 10 சாங்ஸில் உள்ள மீனிங் நான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வீடியோ பிடிச்சா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மிகப்பெரிய சாங்ஸ்னுடைய நியூ சாங்ஸில் உள்ள மீனிங்னுடையும் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிக்கலாம் பிடிக்கும். திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் தி விக்ரம். டேக் கேர்.